வணக்கம். ரூபவாகினியின் பிரதான செய்திகள். நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் ஏஎம் ரிஜ்லி. முதலில் தலைப்புச் செய்திகள். மத்துகம புதிய பிரதேச செயலக கட்டட தொகுதி ஜனாதிபதியால் பொதுமக்களிடம் கையளிப்பு. மத்திய வங்கி மீது எல்டிடி பயங்கரவாதிகள் மேற்கொண்ட குண்டு தாக்குதல் சம்பவத்திற்கு இன்றுடன் 18 ஆண்டுகள் பூர்த்தி. கணினிமயப்படுத்தப்பட்ட புதிய தேசிய அடையாள அட்டை அடுத்த மாதம் முதல் விநியோகிக்க நடவடிக்கை. பம்பலப்பிட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரிக்கான விஞ்ஞான ஆய்வுக்கூடமும் ரத்னாலி இந்து கல்லூரி மாணவர்களுக்கான தங்குமிட விடுதியும் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் தலைமையில் இன்று திறந்து வைப்பு. ஜெனீவா சமாதான பேச்சுவார்த்தையில் சிறிய நெருக்கடிக்கு தீர்வில்லை. இனி விரிவான செய்திகள். மதுகம புதிய பிரதேச செயலக கட்டட தொகுதி பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. சேவையை பெற்றுக் கொள்வதற்காக வரும் பொதுமக்களுக்கு வசதிகளை செய்து கொடுப்பதே இதன் நோக்கமாகும். இது தொடர்பான வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் இன்று காலை இடம்பெற்றது. மூன்று மாடி கட்டட தொகுதி நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளன. இதற்கு 8 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட தொகை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நினைவு பலகையை திறந்து வைத்த ஜனாதிபதி அலுவலக கட்டட தொகுதியை பார்வையிட்டார். அமைச்சர்களான குமார வல்கம, பந்துல குணவர்தன, ரோஹித அபே குணவர்தன, ரெஜினோல் குரே, நிர்மல கொத்தலாவல, பிரதியமைச்சர் விஜய தகநாயக, பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சின் செயலாளர் பி பி அபேகோன், களுத்துறை மாவட்ட செயலாளர் யுடிசி ஜாலால், பிரதேச செயலாளர் சுஜானி மகேஷா உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். மத்திய வங்கி எல்டிடி பயங்கரவாதிகளின் கொடூரமான குண்டு தாக்குதலுக்கு உள்ளாகி இன்றுடன் 18 வருடங்கள் நிறைவடைகின்றன. இன்றைய போன்ற ஒரு நாளில் இடம்பெற்ற இந்த குண்டு தாக்குதலில் 91 பேர் கொல்லப்பட்டு 1400க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். மேலும் 100 பேர் கண்பார்வை இழந்தார்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1996 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முற்பகல் 11 மணியளவில் கொழும்பு மத்திய வங்கி எல்டிடியினரின் குண்டு தாக்குதலுக்கு உள்ளானது. அன்று இந்த தாக்குதலில் சிக்கியவர்கள் தங்களது அனுபவத்தை எமக்கு தெரிவித்தனர். ஹாம விபரீமன் தமாதி அப்படி விட்ட குடும்பமே ஹானியா குலாமே தேவுனி மானசிக்கவும் காய்க்கவும் இதுன்ற பிறகு முப்போடும் பீடனைகிட்ட லக் வச்சு கிணைக்கு மாமா ஒப்பரேஷன் தகாயத் மகே ஹட்டக்கரா. மத்திய வங்கி குண்டு தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களை நினைவு கூறி நிர்மாணிக்கப்பட்ட உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ராலின் தலைமையில் இந்த ஞாபகார்த்த நிகழ்வு இன்று மத்திய வங்கி வளவில் நடைபெற்றது. வங்கி ஊழியர்கள், உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மத்திய வங்கி மீது எல்டிடியினர் மேற்கொண்ட தாக்குதலுக்கு எதிராக இன்று வங்கியின் முன்னால் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பயங்கரவாதிகளுக்கும் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் பக்க சார்பான நடவடிக்கைகளுக்கும் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மக்கள் பிரதிநிதிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். இது சம்பந்தமாக பிரதியமைச்சர் ஃபைசர் முஸ்தபா கருத்து தெரிவிக்கிறார். எல்டிடியினரால் கிழக்கில் பெரும் எண்ணிக்கையிலான முஸ்லிம்களின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. பெரும் எண்ணிக்கையிலான முஸ்லிம்களை எல்டிடியினர் குறுகிய நேரத்தில் சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றினர். அந்த யுகம் இன்று முடிவடைந்துள்ளது. நாம் பெற்ற இந்த சமாதானத்தை குழப்ப சில வெளிநாட்டு சக்திகள் முயற்சிக்கின்றன என்று குறிப்பிட்டார். 18 வருடங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஏஎச்எம் அஸ்வர் கருத்து தெரிவிக்கிறார். 900 பீப்பிள் அவங்க விக்டிம்ஸாக ஆக்கப்பட்டார்கள். கண் இழந்தவர்கள், கால் இழந்தவர்கள். ஆகவே அது மாத்திரமல்ல, இலங்கையில் பூராவிலும் புலிகள் செய்த அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இந்த புலிகள் செய்த அநாகரீகமான மிலேச்சத்தனமான படுகொலைகளை பற்றி விசாரிப்பதற்கு உடனடிவாக ஒரு கமிஷனை அவர்கள் நியமிக்க வேண்டும். கணினி மயப்படுத்தப்பட்ட புதிய தேசிய அடையாள அட்டை அடுத்த மாதம் முதல் வழங்கப்பட உள்ளது.
இது சிங்களம் தமிழ் ஆகிய இரு மொழிகளை கொண்டதாக அமைந்திருக்கும். தற்பொழுது பாவனியில் உள்ள அடையாள அட்டை 2016 இலத்திரனியல் அடையாள அட்டை திட்டம் முன்னெடுக்கப்படும் வரையில் செல்லுபடியானதாகும் என்று ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் நாயகம் RMS சரத்குமார் தெரிவித்தார். தேசிய அடையாள அட்டை நபர்களின் ஆள் அடையாளத்தை உறுதி செய்யும் முக்கிய ஆவணமாகும். 1972 செப்டம்பர் மாதம் 14 தேதி இலங்கையில் முதன்முறையாக நபர்களுக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரையில் கையெழுத்தினால் எழுதப்பட்ட தேசிய அடையாள அட்டை பயன்படுத்தப்பட்டு வந்தது. இது சிங்களம் தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளிலும் வெவ்வேறாக வழங்கப்பட்டன. இந்த அடையாள அட்டைகளில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக பின்னர் ஆராய்ந்து அறியப்பட்டது. உள்ளடக்கப்பட்டுள்ள தகவல்கள் பெரும்பாலானவை உண்மைக்கு புறம்பானவை என்பது அறியப்பட்டுள்ளது. ஒரே இலக்கத்திலும் ஒரே பெயரிலும் பல பேருக்கு அடையாள அட்டைகளை வழங்குவது மற்றும் ஒரு குறைபாடாகும். போலி மற்றும் பிரதி பண்ணக்கூடிய வசதியும் புகைப்படத்தை மாற்றுவதற்கான வசதியும் தற்போதைய அடையாள அட்டையில் உண்டு. இது சேதமடைந்தால் பழமை வாய்ந்ததாக காணப்படுகின்ற தன்மையும் இதில் உள்ள மற்றொரு குறைபாடாகும். இந்த பிரச்சினைக்கு தீர்வாக புதிய இணையதள கணனிமய அடையாள அட்டைகள் தயாரிக்கப்படுகின்றன. இவை தற்போது துரிதமாக தயாரிக்கப்படுவதாக ஆட்பதிவு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் RMS சரத்குமார் தெரிவித்தார். இதுவரை காலமும் அடையாள அட்டை என்பது இரண்டு விதமாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, வடக்கு கிழக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களுக்கு சிங்களம் தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளிலும் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களுக்கு சிங்கள மொழியில் மட்டுமே இந்த அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. திணைக்களத்தில் காணப்படுகின்ற மரபு ரீதியான தொழில்நுட்பமும் மனித சிரமங்களை மட்டுமே பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நடைமுறையானது இரண்டு மொழிகளிலும் அடையாள அட்டை வழங்குவதற்கு பல தடைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் திணைக்களம் மிக அண்மை காலமாக மேற்கொண்டு வருகின்ற முயற்சிகளின் பயனாக இலத்திரனியல் அடையாள அட்டை நடைமுறைக்கு வரும் வகையில் 2016 நடைமுறைக்கு வரவிருக்கின்ற இலத்திரனியல் அடையாள அட்டை வரும் வரையில் இடைக்கால தீர்வொன்றாக அடையாள அட்டை ஒன்றை வழங்குவதற்கு திணைக்களம் தீர்மானித்திருக்கிறது. இந்த வகையில் அந்த அடையாள அட்டை இயந்திரத்தினூடாக அச்சுப்பதியப்பட்ட அடையாள அட்டையாக வருவதோடு இதன் பிறகு கையெழுத்து பிரதியாக அது வருவதில்லை. எனவே அந்த அடையாள அட்டையின் மூலமாக இரண்டு மொழிகளிலும் அடையாள அட்டை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் ஊடாக இந்த திணைக்களத்துக்கால் விநியோகிக்கப்படுகின்ற அடையாள அட்டை தொடர்பில் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் வடமாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக கண்டறியும் பொருட்டு இந்திய உயர்மட்ட குழு ஒன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளது. இந்திய வெளிவகார அமைச்சின் விசேட செயலாளர் சுஜாதா மேத்தா தலைமையிலான குழுவினர் இந்திய துணை தூதரகத்தின் துணை தூதுவர் வி மகாலிங்கத்தை சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் போது ரயில் பாதை புனரமைப்பு, அச்சுவேலி தொழில் போட்டி மற்றும் பரந்தன் நீர் விநியோக திட்டம் உட்பட இந்திய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. கல்முனை சஹரிரியன் மற்றும் ஸ்ரீலங்கா யுனைட்ஸ் ஏற்பாடு செய்திருந்த தலைமைத்துவ பயிற்சி பாசறை அண்மையில் கல்முனையில் இடம்பெற்றது. இலங்கையில் உள்ள பாடசாலை மட்டத்தில் தாய்நாட்டுக்காக ஒன்றிணைவோம் எனும் வேலை திட்டத்தை ஸ்ரீலங்கா யுனைட்ஸ் முன்னெடுத்து வருகிறது. இவ்வாறான தலைமைத்துவ பயிற்சி பாசறை ஒன்று கல்முனை ஜாகிரா கல்லூரியில் இடம்பெற்றது. இதில் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையானோர் கலந்து கொண்டார்கள். பம்பலப்பிட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரிக்கான விஞ்ஞான ஆய்வுக் கூடமும் ரத்மலானி இந்து கல்லூரி மாணவர்களுக்கான தங்குமிட விடுதியும் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பம்பலப்பிட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரிக்கான ஆய்வுக் கூடம் 3 மில்லியன் ரூபாய் செலவிலும் ரத்மலானி இந்து கல்லூரி மாணவர் தங்குமிடம் 13 மில்லியன் ரூபாய் செலவிலும் அமைக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து இவை அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் பிரதி அமைச்சர் முத்து சிவலிங்கம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நாட்டின் சுதந்திரத்தை தாரை வார்ப்பதற்கு இலங்கை மக்கள் தயாரில்லை என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார்.
அடிமைப்பட்டிருந்த யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இலங்கை மக்கள் தற்போது சுதந்திரம் மிக்க இனத்தவர்களாக திகழ்கின்றனர். களுத்துறை மாவட்டத்தில் தரம் 1 மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்கும் வைபவத்தில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். திரிஉதா நிகழ்ச்சி வேலைத்திட்டத்தின் கீழ் மதுகம சென்ட் மேரிஸ் வித்தியாலயத்தில் இந்த வைபவம் நடைபெற்றது. அமைச்சர் குமார வெல்கம இந்த நிகழ்வை 4வது முறையாகவும் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த வைபவத்தின் போது தாகம் சஞ்சானா எனும் மாணவி தெரிவித்த கதை அனைவரினதும் கவனத்திற்கு உள்ளானது. එහෙම පුංචි කතාවක් මේ සභාවේ කළ මේ සිඟිති දියණියට ඔබ සියලු දෙනාගේ උණුසුම් අත්පොලසන් ප්‍රසාදයක් අපි පළ කරන්න කැමතියි. ඇයට අපි ඉතත් සිතින් ආශිර්වාද කරන බොහොම වාසනාවන්ත සුබ අනාගතයක් වෙත අතිගරු ජනාධිපතිතුමන් දැහැමි සංචේතන සිඟිති දියණිය සමගී පවුලේ සම එවගේම අපි ඒ රට නිදහස් කරලා දෙකට කැඩෙන එක නතර කරලා රට නිදහස් කරගත්තා. பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்ட உலகில் எந்த ஒரு நாட்டிலும் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் இந்த அளவு துரிதமாக மேம்படவில்லை என்றும் வைபவத்தில் உரையாற்றுகையில் ஜனாதிபதி குறிப்பிட்டார். வினத் ஆக்காரியம் யனத் கரகண்டு அபிட கட்டுவித்து கரண்டு படங்கலாம் தீரும் அவுருது தியக யுத்தே அவசான தவஸ்துன கோமது சித்த உனே கேல அஹனம் கீதினைக் மருனாது கீதினைக்குடு துவாலுனாது கீதினைக் நேத்தியுனாது මේ ප්‍රශ්නේ හදිසියේ අනිත් පැත්තට අහලා දෙවනි ලෝක යුද්ධයේ අවසාන දවසේ දවස් දෙකේ කී දෙනෙක් මැරුණාද කියලා ප්‍රශ්න කරොත් යුද්ධය ඉවර කරන්න ඒ කරපු අපරාධය කරපු අයට දඬුවමක් නැද්ද? එහෙමනම් ඒ පැත්තට යන්න ඕන. ඉතින් ඒකින්ද අර වීදුරු ගෙවල් වල ඉඳගෙන තමයි හුඟක් අය ගල් ගහන්නේ. මේ වීදුරු ගෙවල් වල ඉඳ අය ගල් ගහන එකෙන් පරිස්සම් වෙන්න ඕන. මම ඕක තමයි එදා මගෙන් අහපු උදවියලත් උත්තර දුන්නේ එංගලන්තේ උදවියට. මේ රටේ ජාතියේ ස්වාධීනත්වය පාවා දෙන්න පුළුවන් කමක් නැහැ කාටවත්. පාවා දෙන්නට කටයුතු කරන්න සූදානම් නැහැ අපේ ජනතාව කියන එක අපි පිටරටියන්ට මතක් කරන්නත් ඕන. தரம் 1 பிரவேசிக்கும் மாணவர்கள் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொண்டார்கள். சம்பிரதாய பூர்வமாக 46 மாணவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள உகண்டா நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் ஒடன்கோ ஜெஜி தலைமையிலான பிரதிநிதிகள் நேற்று யாழ்ப்பாணத்திற்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டார்கள். யாழ் சென்றடைந்த உகண்டா நாட்டு பிரதிநிதிகளை யாழ் பாதுகாப்பு படை தலைமையக அதிகாரிகள் வரவேற்றனர். அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது. யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் உதய பெரேரா இவர்களை சந்தித்தார். யாழ பாதுகாப்பு கட்டளை தளபதியினால் உகண்டா நாட்டு அமைச்சர் ஒடன்கோ ஜெஜி தலைமையிலான பிரதிநிதிகளுக்கு நினைவு பரிசல்களும் வழங்கப்பட்டன. பின்னர் யாழ நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு வருகை தந்த பிரதிநிதிகள் குழு வழிபாடுகளிலும் ஈடுபட்டது. நெதர்லாந்து அரசின் உதவியுடன் புனரமைக்கப்பட்டு வரும் யாழ கோட்டை பகுதியையும் இக்குழு பார்வையிட்டதுடன் யாழ நூல் நிலையத்திற்கும் விஜயம் செய்தது. உகண்டா நாட்டின் இலங்கைக்கான தூதுவர் உட்பட பலரும் இந்நிகழ்வுகளில் கலந்து கொண்டார்கள். தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தியை பெற்றுத்தந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தமிழ் மக்கள் என்றும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பி எச் பி எஸ் தெரிவித்துள்ளார். திருக்கோவில் விநாயகபுரம் பிரதேச மக்களின் நன்மை கருதி
20 லட்சம் ரூபாய் செலவில் விளையாட்டு மைதானம் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. இந்த அபிவிருத்தி பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் PHPSN வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைத்தார். இந்நிகழ்வில் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பெருந்தோட்ட இளைஞர் யுவதிகள் விளையாட்டுத் துறையில் முன்னேற்றம் அடைவதற்கான செயற்திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்தார். புசல்லாவ சரஸ்வதி மத்திய கல்லூரியில் இடம்பெற்ற இல்ல விளையாட்டுப் போட்டியில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டபோது அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டார். இதன்போது போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்று சரக்கட்டிருக்கு. இந்த தோட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் யுவதிகளுக்கு தேசிய மட்டமுக்கு வரப்பட்டது. நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று சரக்கட்டிருக்கு. அதோட இந்த 3-4 வருஷம் போனா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம், அதோட ஸ்ரீலங்கா ஃபுட்பால் டீம், ஸ்ரீலங்கா நெட்பால் டீம், இந்த தோட்டத்தில் இளைஞர்கள் யுவதிகள் விளையாட வேண்டும். இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சாரப்பீட மாணவ பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வரலாற்று தின நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. ஒளிவில் வளாக கலை கலாச்சாரப்பீட மைதானத்தின் கேட்போர் கூடத்திலும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. பீடாதிபதி MA ஜபார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் வளாகத்தை அழகுபடுத்தி பசுமையாக்குவோம் எனும் தொடிப்பொருளில் மரநடுகை திட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. பல்கலைக்கழக உபவேந்தர் கலாநிதி SM முகமது இஸ்மாயில் மரக்கன்றுகளை நாட்டி வைத்தார். நாடகங்கள் உட்பட ஏனைய கலை நிகழ்வுகளும் இதன்போது அரங்கேற்றப்பட்டன. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி கடற்கரையில் உடைந்த நிலையில் படகொன்று இன்று காலை கரையொதுங்கியுள்ளது. கரையொதுங்கிய இந்த படகு மூங்கில்களால் கட்டப்பட்டுள்ளது. இது 27 அடி நீளமும் 12 அடி அகலமும் கொண்டது. இந்த படகு மியான்மர் நாட்டைச் சேர்ந்ததாக இருக்கலாம் எனவும், கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சவுக்கடி பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு படகு கரையொதுங்கியதாகவும் மட்டக்களப்பு கடற்றொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் தெரிவித்தார். இந்த படகினை காத்தான்குடி நகரசபை தலைவர் SH அஸ்வர், ராணுவ போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பார்வையிட்டுள்ளார்கள். ஏறாவூர் பிரதேசத்தில் உள்ள வறிய குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகளை வழங்கும் நிகழ்வு கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது வறிய நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகள் மாகாண அமைச்சரால் வழங்கப்பட்டன. வீட்டு உபயோகப் பொருட்களும் இங்கு வழங்கப்பட்டன. வருமானமற்ற குடும்பங்களின் மேம்பாட்டினை கருத்தில் கொண்டு இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். மட்டக்களப்பு தாளங்குடா பகுதியில் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டை கருத்தில் கொண்டு ஸ்ரீ சித்தி விநாயகர் பாடசாலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தற்காலிக இடமொன்றில் இயங்கி வந்த இந்த பாடசாலை தற்போது புதிய கட்டடத்திற்கு மாற்றப்பட்டு உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடசாலை திறந்து வைக்கப்பட்டதன் மூலம் பல மாணவர்கள் நன்மை அடைய உள்ளனர். இந்நிகழ்வில் கல்வி அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புத்தள மாவட்டத்தின் கற்பிட்டி கடல் பிரதேசத்தில் தற்போதைய தினங்களில் டொல்பின்களை அதிக அளவில் காணக்கூடியதாக உள்ளது. இதனால் டொல்பின்களை பார்வையிடுவதற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இப்பிரதேசத்திற்கு விஜயம் செய்கின்றனர். கற்பிட்டி கடல் பிரதேசத்திலிருந்து சுமார் 20 நிமிடங்கள் தொடக்கம் 45 நிமிடங்கள் வரை படகில் பயணித்து டொல்பின்களை பார்வையிடலாம். மார்ச் மாதம் இறுதி வரை டொல்பின்கள் இப்பகுதியில் அதிக அளவாக காணப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு 2.5 நிமிடத்திற்கும் ஏதாவது ஒரு விபத்தின் காரணமாக குழந்தையொன்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு 15 செகண்ட்களுக்கும் ஒரு குழந்தை என்ற வீதத்தில் விபத்து காரணமாக உயிரிழக்கின்றது. இதுதான் எமது நாட்டின் இன்றைய நிலைமையாகும். விபத்தின் காரணமாக உயிரிழக்கும் பெருமதி மிக்க குழந்தைகளை பாதுகாப்பதற்கு வழிமுறைகள் இல்லையா? இனி இது தொடர்பான கண்ணோட்டம்.
கடந்த சில வாரங்களில் பல்வேறு பிரதேசங்களில் பல விபத்து சம்பவங்கள் பதிவாகின. சில குழந்தைகள் இந்த சம்பவத்தில் மரணமானார்கள். கிடைக்கும் தகவல்களுக்கு அமைய வருடத்தில் நாட்டில் 16 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் 6200 பேர் பல்வேறு விபத்துகள் காரணமாக உயிரிழந்துள்ளனர். 12 லட்சம் பிள்ளைகளுக்கு இருவர் என்ற வீதத்தில் உயிரிழக்கின்றனர். 16 வயதுக்கு முன்னரே இவ்வாறு உயிரிழக்கின்றனர். மூச்சு திணறல், வீதி விபத்து, நீரில் மூழ்குதல், நஞ்சு உடலில் சேர்தல், பாம்பு தீண்டுதல், சூட்டுக் காயங்கள் போன்ற சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. இவற்றுள் பெரும்பாலான உயிரிழப்புகள் மூச்சு திணறல் மற்றும் விபத்தினால் ஏற்படுகின்றன. இவற்றில் மரணமடைவோரில் 55% சிறுவர்கள் ஆவர். இலங்கையுடனான பாகிஸ்தான் கொண்டுள்ள நட்புறவு எதிர்காலத்தில் மேலும் வலுப்பெறும் என பாகிஸ்தானின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் ஆர் ஹாஷிம் குரைசி தெரிவித்தார். புலனறுவை மாவட்டத்தில் வெலிகந்த பிரதேச செயலாளர் பிரிவில் குடாப்புகுண்ட கிராமத்தில் பாகிஸ்தான் நாட்டின் நிதியுதவியுடன் அமைக்கப்பட்ட வாழ்வாதார திட்டங்களை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். இந்த நிகழ்வில் மேலும் உரையாற்றிய இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதுவர் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நட்புறவு மேலும் பலம் பெறும் என்று குறிப்பிட்டார். சிறிய நெருக்கடி தொடர்பாக சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இரு தரப்பினருக்கும் இடையில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமான முடிவின்றி நிறைவடைந்துள்ளன. சிறிய பிரச்சினைக்கு ஓர் நிலையான தீர்வினை காணக்கூடிய அளவில் இரு தரப்பினாலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய யோசனைகள் எதுவும் முன்வைக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படலாம் என்று இதற்கு மத்தியஸ்தம் வகிக்கும் ஐநா அதிகாரியான மக்தார் இப்ராஹிமி தெரிவித்துள்ளார். இரு தரப்பினராலும் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக எத்தகைய கருத்துக்களும் தெரிவிக்கப்படவில்லை. 2011 தொடக்கம் சிறிய பிரச்சினை ஆரம்பமானதிலிருந்து இதுவரை 100,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதேவேளை போராளிகளின் பிடியில் உள்ள ஹோம்ஸில் பொதுமக்கள் கடும் பட்டினியை எதிர்நோக்கியிருப்பதாகவும் ஐநா நிவாரணப் பணியாளர்களுக்கு அங்கு பிரவேசிக்க காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அறிய வந்துள்ளது. இதேவேளை பலஸ்தீன முகாம்களில் வாழும் சிறிய நாட்டு அகதிகளுக்கு ஐக்கிய நாடுகள் நிவாரண திட்டத்தின் மூலம் பல டோன் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்துகம புதிய பிரதேச செயலக கட்டட தொகுதி ஜனாதிபதியால் பொதுமக்களிடம் கையளிப்பு. மத்திய வங்கி மீது எல்டிடி பயங்கரவாதிகள் மேற்கொண்ட குண்டு தாக்குதல் சம்பவத்திற்கு இன்றுடன் 18 பூர்த்தி. கணினிமயப்படுத்தப்பட்ட புதிய தேசிய அடையாள அட்டை அடுத்த மாதம் முதல் விநியோகிக்க நடவடிக்கை. பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரிக்கான விஞ்ஞான ஆய்வுக் கூடமும் ரத்னாரி இந்து கல்லூரி மாணவர்களுக்கான தங்குமிட விடுதியும் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் தலைமையில் இன்று திறந்து வைப்பு. ஜெனீவா சமாதான பேச்சுவார்த்தையில் சிறிய நெருக்கடிக்கு தீர்வில்லை. இத்துடன் ரூபவாயினியின் இன்றைய பிரதான செய்திகள் முடிவடைகின்றன. வணக்கம். வணக்கம்.